some people realized. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தனி சிங்கள சட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கத்தில் இருந்த சில தலைவர்கள் தமிழ் மொழிக்கும் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்தனர். ஒரு வருடத்தின் பின்னர் தமிழ் மக்களின் நியாயமான விருப்பங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டன. எவ்வாறாயினும் இன்று வரை அந்த விருப்பங்கள் அமல்படுத்தப்படாமல் உள்ளன. இந்த நாட்டில் தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்த அரசாங்கங்கள் தமிழ் மொழிக்கு உரிய இடத்தை வழங்கவில்லை. இந்த சூழல் குறிப்பாக அமைச்சுக்களின் கீழுள்ள திணைக்களங்களில் தமிழ் மொழியில் பணியாற்றக்கூடிய ஒருவர் கூட இல்லாத நிலைமையை ஏற்படுத்தியிருந்தது. நான் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் இந்த விடயத்தை உணர்ந்து கொண்டேன். பொதுத்துறையில் உயர் பதவியில் இருந்த மற்றும் மோதல்களால் நாட்டை விட்டு வெளியேறிய தமிழர்களை இணைத்துக் கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டேன். புதியவர்கள் இணையவில்லை. ஒருபுறம் பொதுச்சபையில் இணைவோரை தமிழீழ விடுதலை புலிகள் தடுத்தனர், அச்சுறுத்தினர், ஏனையோர் நாட்டிலிருந்து வெளியேறியிருந்தனர். விண்ணப்பங்களை கோரிய போதிலும் தமிழ் மொழி பேசுவோரை இணைப்பது கடினமான விடயமாக இருந்தது. ஸ்ரீலங்காவில் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த அநேகமான அரசாங்கங்கள் சிறுபான்மையினர் தொடர்பில் பாரபட்சமான கொள்கைகளை கொண்டிருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களில் அநேகமானவர்கள் சிறுபான்மையினர் தொடர்பில் பாரபட்சமான கொள்கைகளை கொண்டிருந்தனர். அவர்கள் தமிழ் மற்றும் முஸ்லிம் இன பிரிவினரை இணைத்துக் கொள்ள விரும்பவில்லை. மொழி சம உரிமைக்காகவே தமிழ் மக்கள் முதலில் போராடினார்கள். இரண்டு மொழிக்குமான சம உரிமை தொடர்பிலேயே முரண்பாடுகள் ஆரம்பித்தன. இதன் பின்னர் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அனைத்து அரசாங்கங்களும் நிராகரித்தன. இதனால் அதிகமான விரக்தி, அதிருப்தி, ஆத்திரம் ஏற்பட்டிருந்தன. மறுபுறம் வடக்கு கிழக்குக்கு மிகவும் குறைவான அபிவிருத்தி திட்டங்கள், குறைவான வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. பல்கலைக்கழகத்தில் காணப்பட்ட கோட்டா கட்டமைப்பினால் வடக்கு கிழக்கிலிருந்து மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகாமை அல்லது குறைந்தளவே தெரிவு செய்யப்பட்டமை உள்ளிட்ட பல்வேறு பாரபட்சமான செயற்பாடுகள் மொழி பிரச்சினையை மேலும் தீவிரமாக்கின. இதனால் கொடூரமான யுத்தம் ஏற்பட்டிருந்தது. இந்த யுத்தத்தினால் நாட்டின் பாரியளவான பகுதி அழிவடைந்ததுடன் அனைத்து இனப்பிரிவினரையும் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பலியாகினர். அத்துடன் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக கட்டியெழுப்பப்பட்ட சமூக கட்டமைப்பும் அழிக்கப்பட்டிருந்தது. நாட்டிலுள்ள அனைத்து மக்களுக்கும் சம உரிமை உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்தமை உரிமையை உறுதிப்படுத்தாமை பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தது.